சிவாய நம. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத சப்தமி. ரத சப்தமி 2024 என்றைக்கு வரப்போகுது, அந்த சப்தமி அன்னைக்கு யாரை நோக்கி நம்ம வழிபட போகிறோம், அன்னைக்கு சகல பாவங்களையும் போக்கும் இயற்கையிலை குளியல் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் 2024 ரத சப்தமி என்றைக்கு வருது அப்படின்னா 16/2/2024 அன்னைக்கு தான் ரத சப்தமி வருது. ரத சப்தமி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ரத சப்தமியை என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா தை அமாவாசையிலிருந்து 7வது நாள் வர்றது தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளை சூரிய தேவனை நோக்கி வழிபடுவோம். இந்த நாளில் சூரிய தேவன் தனது 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிப்பதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாள் வந்து சூரிய கடவுளோட பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. சூரிய தேவன் தெற்கிலிருந்து தட்சிணாயன காலத்தில் பயணத்தை முடிச்சுட்டு ரத சப்தமி அன்று வடக்கு நோக்கி உத்தராயண காலத்தை பயணிக்கும் தினத்தை தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பருவ காலங்களின் அடிப்படையில் வந்து வசந்த காலத்தோட ஆரம்பமாகவும் அறுவடை காலத்தோட தொடக்கமாகவும் இருக்குது. சூரிய தேவனோட ரதத்தில் இருக்கிற 7 குதிரைகள் 7 வண்ணங்களை கொண்ட வானவில குறிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, 7 குதிரைகளும் வாரத்தில் 7 நாட்களையும் குறிப்பதாக சொல்லப்படுதுங்க. அதாவது சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை உள்ள நாட்களை குறிக்கிறது. மேலும் ரதத்தில் இருக்கிற 12 சக்கரங்கள் 12 ராசிகளை குறிக்குது. அது மட்டும் இல்லைங்க, திருப்பதியில் ரத சப்தமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரம்மோற்சவம் நடைபெறுமா. ரத சப்தமி அன்னைக்கு திருமலையில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் 7 வாகனங்களில் 4 மாட வீதியிலையும் பவனி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலை குளியல் அப்படின்ற ஒரு பரிகாரம் பண்ணுவாங்கங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, முற்ஜென்மத்திலையும் சரி இந்த ஜென்மத்திலையும் சரி நம்ம அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதேனும் பாவங்கள் பண்ணியிருந்தால் அந்த எருக்க இலையை வச்சு நம்ம பரிகாரம் பண்ணும்போது எல்லா பாவங்களும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எருக்க இலை குளியல் பரிகாரம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ரத சப்தமிக்கு முன்னாடி நாளேவும் எருக்க இலையை பறிச்சுட்டு வந்து வச்சிடுறாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை இலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. காலையில் சூரியன் உதயமாகும் அந்த நேரத்தில் பிரம்மமுகூர்த்தம் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எருக்க இலையோட பின்பகுதியில் மஞ்சள் குங்குமம் அச்சதை வச்சு தலை மேலே வச்சு தலையிலிருந்து அப்படியே தண்ணியை ஊற்றி அந்த குளியலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட சகல பாவங்களும் நீரில் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படின்றது ஐதீகம். இதுதாங்க ரத சப்தமியோட முழு விளக்கம். அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரமும் இதுதான். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.